Hey guys, இப்ப நான் போட்டிருக்க இந்த சுடிதார் வெறும் 177 தான். நம்ப முடியலையா? வெறும் 1000க்கு கிராண்டான அனார்கலிஸும் வாங்கியிருக்கேன் நம்ம மீஷோல இருந்து. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது மீஷோ குர்த்தி ஹால். எல்லா குர்த்திஸும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ இதுதான் நம்ம ஹாலோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் அண்ட் மஸ்ட்ரே அனார்கலின்னு சொல்லுவேன். இது என்னோட ஃபேவரட் மட்டும் கிடையாது, என்னோட வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது எங்கே வாங்கினீங்கன்னு. ஸோ நம்ம மீஷோவில் வெறும் 1000க்கு தான் வாங்கினேன். எக்ஸாக்டாக பிக்சரில் காமிச்ச மாதிரியே வந்து 3/4 ஸ்லீவ்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் வந்துட்டு அதே யூனிக் எல்லாமே இருந்துச்சு. பட் ஸ்டில் பேக் நெக் வந்து கொஞ்சம் வைடாக இருக்குது, அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னா இதை சூஸ் பண்ணாதீங்க. வெறும் 1000 ருபீஸ்க்கு இந்த டாப்பு ப்ளஸ் பேண்ட்டு ஷால் வித் சேம் டிசைன் கொடுத்துருவாங்க. சோ என்ன கேட்டா 1000 ருபீஸ்க்கு மேலேயே இந்த Dress worth ஆ இருக்குன்னு சொல்றேன். நான் போன கிராப் டாப் ஹாலே சொல்லியிருப்பேன் எனக்கு ரெட் கலர் ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ இந்த பிளெயின் ரெட் கலர் அனார்கலி வாங்கியிருந்தேன். இது ஃபுல்லாக பிளெயினாக இருந்தாலும் இட் வில் கிவ் யூ அ கிராண்ட் லுக். எக்ஸாக்டாக பிக்சரில் காமிச்ச மாதிரி அதே 3/4 ஸ்லீவ்ஸ் அதே வீனுக்கு. பட் ஸ்டில் இதுலேயும் அதே பிரச்சனை தான், குர்த்தி வெறும் 1000க்கு, அதுவும் பேண்ட் ஷாலோட அப்படின்னு சொன்னா கண்டிப்பா குவாலிட்டி கம்மியா இருக்கும் தான் நினைப்போம். ஆனா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இதை நான் வந்து ஒரு 4-5 டைம்ஸ் வாஷிங் மிஷின்ல போட்டு தட்டு தட்டு தட்டிருப்பேன். ஆனாலும் இதோட குவாலிட்டி அப்படியே தான் இருக்கு. மெட்டீரியலும் வந்து பியோர் காட்டன், அதே பிக்சர்ல காமிச்ச மாதிரி எக்ஸாக்ட் 3/4 ஸ்லீவ்ஸ். இத்தனைக்கும் ஸ்லீவ்ஸ் வந்து யூ வில் கெட் கட் பார்டர். ஓகே, வேற லெவலா இருக்கு. ஸோ இது ஒரு மஸ்ட் மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். ஸோ இந்த குர்த்தி பற்றி சொல்லணும்னா, இது வந்து பிக்சரில் நேவி ப்ளூ கலரில் காமிச்சிருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கியிருந்தேன். பட் பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, இங்க் ப்ளூ கலரில் வந்துருந்துச்சு. மிச்சப்படி எல்லாமே பிக்சரில் காமிச்ச மாதிரி தாங்க இருந்தது. வெறும் 600க்குலாம் இது டெஃபினட்டாக ஆகுதுன்னு தான் சொல்வேன். இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. அண்ட் நேரில் வந்து நான் ரெட்டு போட்டெலாம் பார்த்துருக்கேன், அது நல்லாயிருக்கும். இந்த 177 ருபீஸ் குர்த்தி பத்தி நான் இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன். பட் ஒரு சின்ன டிஃபெக்ட் என்னன்னா, இந்த மெட்டீரியல் வந்து லோ குவாலிட்டி பாலிஸ்டர். ஆனாலும் இதை நான் வந்து ஒரு 20-30 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லை. ஸோ இது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபைன்ஸ் சொல்லலாம். லாஸ்டா நம்ம பிளிப்கார்ட்ல இருந்து வாங்கின இந்த லாவெண்டர் கலர் குர்த்தி தான். இது வந்து நான் 900 வாங்கினேன். பட் இது வந்து பிக்சர்ல இருந்ததுக்கும் நேர்ல வந்ததுக்கும் கிரேட்டஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் சொல்லுவேன். ஷால் வந்து பிக்சர்ல ஆர்கன்சா மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஆனா நேர்ல வந்து சிந்தட்டிக் மெட்டீரியல். அதே மாதிரி இந்த குர்த்தி வந்துட்டு பிக்சர்ல ரொம்ப கிளாஸா இருக்கும், பட் நேர்ல வந்து இந்த மெட்டீரியலே வந்து ரொம்ப லோக்கலா காட்டுது. அண்ட் தி கலர் இஸ் ஆல்சோ நாட் தட் மச் சாட்டிஸ்ஃபைடு. பிக்சர்ல வந்து ரொம்ப லைட் லாவெண்டர் மாதிரி இருக்கும், பட் நேர்ல வந்து இது ஏதோ வயலட் மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் இது வந்து ஓவராலாக நல்லா தான் இருக்கும். அண்ட் இதுல வந்து டசல்ஸும் ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் அப்டேட் சப்ஸ்கிரைப் டு 24/12 அப்படின்னு எவ்வளோதான் சொன்னாலும் பொடி வீடியோ ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுறீங்க. இது தெரிஞ்சும் நான் சொல்றேன்ல, இந்த முயற்சியை பாராட்டி ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட்? இட்ஸ் நைஸ் நோ வட்டமே.